சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 2,60,00,000 ரூபாய் மதிப்புடைய தங்கத்தை சுங்கத்துறை தனிப்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை விமான நிலையத்தின் உள்நாட்டு முனையத்திற்கு மும்பையிலிருந்து பெருமளவு தங்கம் கடத்தப்படுவதாக விமான நிலைய சுங்கத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் அவர்கள் சோதனை மேற்கொண்டதில் வெவ்வேறு பயணிகளிடமிருந்து 2,60,00,000 ரூபாய் மதிப்புடைய சுமார் 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக மும்பையைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தற்போதைய காலகட்டத்திற்கு சிறிதும் உதவாத 1,500 பழமைவாத சட்டங்களை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் அன்றாட வாழ்வில் அரசின் அதிகப்படியான தலையீட்டை பிரதமர் மோடி விரும்பவில்லை என தெரிவித்தார். எனவே தற்போதைய வாழ்க்கை சூழலுக்கு உதவாத பிரிட்டன் காலனி ஆட்சி சட்டங்களை களைய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த கிரண் ரிஜிஜு, இதன் மூலம் சாமானிய மக்களை பழைய சட்டங்கள் மூலம் தொந்தரவு செய்யாமல் நீதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வானிலை முன்னறிவிப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பான சஃபார் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் டெல்லியில் அக்டோபர் மாதத்திலிருந்து காற்றின் தரம் பல்வேறு காரணங்களால் மோசமடைகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக காற்றின் தரம் மோசமடைந்த நிலையில் தீபாவளி பண்டிகையையொட்டி வெடிக்கப்படும் பட்டாசுகளால் காற்றின் தரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோனியாகாந்தி தலைவராக பதவி வகிக்கும் ராஜீவ்காந்தி அறக்கட்டளை வெளிநாட்டிலிருந்து நன்கொடை பெறும் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. மத்திய அமைச்சகங்களின் குழு நடத்திய விசாரணையில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து நன்கொடை பெற்றது தெரியவந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 1991 தொடங்கப்பட்ட ராஜீவ்காந்தி அறக்கட்டளையின் தலைவராக சோனியாகாந்தி உள்ள நிலையில் அதன் அறங்காவலர்களாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், ராகுல்காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பதவி வகிக்கின்றனர். யுக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் யுக்ரைனில் சுமார் 10,00,000 வீடுகளில் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் மின்சார கட்டமைப்பு மற்றும் குடிநீர் கட்டமைப்பை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருவதால் மைக்கோலவ், ஓலைன், செர்காசி, ரிவின், கிராவோகிராட், ஒடெசா உள்ளிட்ட பகுதிகள் மின் இணைப்பு இல்லாமல் இருளில் மூழ்கின. பல பகுதிகளில் தண்ணீர் குழாய்கள் சேதமடைந்ததால் குடிநீர் விநியோகம் இல்லாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தாக்குதல் அதிகரித்து வருவதால் மேற்கு, மத்திய மற்றும் தெற்கு யுக்ரைன் பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். கொரோனா பெருந்தொற்றுக்கு பெற்றோரை இழந்த குழந்தைகளுடன் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். போபாலில் நடந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகளுடன் சிவராஜ் சிங் சவுகானும் அவரது மனைவியும் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்த ட்விட்டரில் செய்தி வெளியிட்ட சிவராஜ் சிங் சவுகான், பெற்றோரை இழந்த குழந்தைகளின் தாய் மாமனாக இருந்து அவர்களது வாழ்வில் இனிதே மகிழ்ச்சி நீட்டிக்க எல்லா உதவிகளையும் செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகைக்காக புதுச்சேரியிலிருந்து வெளியூர்களுக்கு ஏராளமான பொதுமக்கள் பயணித்ததால் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக புதுச்சேரியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வெளியூர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். மேலும் சென்னையில் உள்ளவர்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு செல்ல நேரடியாக செல்லும் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் புதுச்சேரிக்கு சென்று அங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். அசாம் மாநிலம் காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு வழக்கத்திற்கு மாறாக முன்கூட்டியே வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளன. வழக்கமாக காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவை இனங்கள் நவம்பர் மாத மத்தியில் காணப்படும் நிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதி வாரத்திலேயே வரத் தொடங்கியுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காசிரங்கா தேசிய பூங்காவின் புராபஹார், பகோரி, அகோரடோலி ஆகிய இடங்களில் பல்வேறு பறவை இனங்கள் வரத் தொடங்கியுள்ளதாகவும் பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது. இந்தியாவின் அக்னி 4 ஏவுகணையின் எல்லா கட்ட சோதனைகளும் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ள நிலையில் அதனை இராணுவத்தில் சேர்க்கும் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 1,000 முதல் 2,000 கிலோமீட்டர் தூரம் வரை அணு ஆயுதம் ஏந்தி சென்று தாக்குதல் நடத்தும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை இந்தியாவின் அண்டை நாடுகளில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் ஆயுதமாக கருதப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜூன் மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் அக்னி 4 ஏவுகணையின் சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெசாவரில் உள்ள கைபர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு பாடகியை அழைத்து கலை நிகழ்ச்சி நடத்தியதாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு
பாகிஸ்தான் அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பாகிஸ்தானின் மாண்பையும் கலாச்சாரத்தையும் குலைக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும், 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்காவிட்டால் பல்கலைக்கழகத்தின் உரிமம் ரத்து உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட பொலிட் பியூரோ நிலைக்குழு தலைவர்களாக தனக்கு மிக நெருக்கமான 6 பேரை அதிபர் ஜி ஜின்பிங் நியமித்துள்ளார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக அதிபர் ஜி ஜின்பிங் 3வது முறையாக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் சீனாவின் மிகவும் அதிகாரம் படைத்த தலைவராக ஜி ஜின்பிங் உருவெடுத்துள்ளார். இந்நிலையில் தனக்கு விசுவாசமாக உள்ள லீ கியாங், ஜாவோ லிஜி, வாங் ஹன்னிங், ஷாய் குவி, டிங் ஜியூசியாங் மற்றும் லீ ஜி ஆகியோரை நிலைக்குழு தலைவர்களாக ஜி ஜின்பிங் நியமித்துள்ளார். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழுவில் பெண் உறுப்பினர்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.